அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இந்த காணொலியில ஆக்கிரமிப்பு அப்படின்ற அந்த விஷயம் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழக அரசு தொடர்ச்சியா அரசு நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில மக்களுடைய வீடுகளை வந்து இடித்து தரைமட்டமாக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதை பத்தி இந்த காணொலியில நம்ம பேச இருக்கிறோம். அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா டெல்லியில இதே போல ஆக்கிரமிப்புன்ற பெயர்ல வீடுகளை கடைகளை எல்லாம் வந்து இடித்து தள்ளியது, அது குறித்தும் பேச இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மிக பிரதானமாக முக்கியமாக தமிழகத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு பிரபல ஒரு பல்கலைக்கழகம் அரசுக்கு சொந்தமான இடங்களை பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வச்சிருக்குது, அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கிறோம். முதலாவது நேற்றைக்கு நடந்த மயிலாப்பூர் சம்பவத்தை நம்ம வந்து பேசலாம். இதில் அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா மயிலாப்பூரில் வந்து கோவிந்தசாமி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 256 வீடுகளை வந்து அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்குது தமிழக அரசு. தன்னுடைய வீட்டை வந்து இடிக்க போகிறாங்கன்றத உணர்ந்த கண்ணையா அப்படின்ற ஒரு முதியவர் வந்து உடலில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிட்டாரு. காவல்துறை வந்து அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நேற்றுக்கு வந்து சேர்த்திருந்தாங்க. இன்றைக்கு அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக செய்திகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இந்த அடிப்படையில் இந்த மயிலாப்பூரில் தான் முதலாவதாக இந்த விஷயங்களை வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்றத வந்து தொடங்கியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இதற்கு முன்பாகவே சோழிங்கநல்லூர் பெத்தேல் நகரில் இதே போல் அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த வீடுகளை எல்லாம் வந்து இடித்தாங்க. அதைத் தொடர்ந்து திருவொற்றியூர்லையும் இதே போல் வந்து அரசு நிலங்களை வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு மக்களுடைய வீடுகள் வந்து சூறையாடப்பட்டது. இது போக தமிழகத்தில் எண்ணற்ற இடங்களில் இதே போல் ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் கடைகள் கட்டிடங்கள் எல்லாம் வந்து இடித்து தமிழக அரசால் தரைமட்டமாக்கப்படுறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பிரதானமாக நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுது. சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த செய்திகள் வாயிலாக நமக்கு வந்து கிடைக்கப்பட்டுருச்சு. தஞ்சையில் மிக பிரபல்யமான ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, சாஸ்திரா பல்கலைக்கழகம் அப்படின்ற இந்த பல்கலைக்கழகம் மிக பிரபல்யமான ஒரு பல்கலைக்கழகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இருந்து ஏறக்குறைய எல்லா மாநிலங்கள்லையும் இருந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் சாஸ்திரா பல்கலைக்கழகம். இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் தமிழக அரசினுடைய நிலமான 31 ஏக்கரை கடந்த 35 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்து அந்த 31 ஏக்கரில் 28 கட்டிடங்களை கட்டி இன்றைக்கும் வைத்திருக்கிறது. முழுதான ஒரு செய்தி அது. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கடந்த 2017 ஆம் ஆண்டு திறந்தவெளி சிறைச்சாலை கட்டுவதற்காக அரசு சார்பில் அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அதிமுக அரசு சார்பில் இடம் வந்து ஒதுக்கப்படுது. அப்போது தான் வந்து தெரிய வருது இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி, சாஸ்திரா பல்கலைக்கழகம் 31 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வச்சிருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்கிரமிப்பு பகுதி, நீங்கள் வந்து இதை வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது. அன்றைக்கு மாணவர்கள் சார்பில், சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சார்பில், அவர்களுடைய பெற்றோர்கள் சார்பில் கவர்னர் ஆளுநர் அன்றைக்கு பன்வாரிலால் புரோகித்தை சந்தித்து மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படும், இந்த ஆக்கிரமிப்புன்ற பேரில் இந்த யூனிவர்சிட்டியை, இந்த கட்டிடங்களை 28 கட்டிடங்களை நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட போயிட்டு கடிதம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஆளுநர்கிட்ட போயிட்டு ஏன் கடிதம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல, ஏன்னா ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சரி, அதனைத் தொடர்ந்து தமிழக அரசினால் அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக அரசினால் ககன்தீப் சிங் பேடி அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு இதை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, இது குறித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்படுது. அந்த குழு 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கலை. இதற்கு பிறகாக கடந்த 2021 மே 7ஆம் தேதி திமுக அரசு அமைஞ்சது இல்லையா, அப்போது அந்த குழுவை, ககன்தீப் சிங் பேடியினுடைய அந்த குழுவை கலைத்து விட்டு புதிதாக ஒரு குழு வந்து உண்டு பண்ணுறாங்க. எதுக்குன்னா இது குறித்து ஆய்வு செய்வதற்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையிலான 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. இந்த குழு போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து ஆய்வு செய்து அரசுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணுது. அப்போ இது வந்து உண்மையில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தான். அரசினுடைய நிலம் கிட்டத்தட்ட 31 ஏக்கர், 31.4 ஏக்கரை என்னமோ வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து அது வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. அதனுடைய கெடு வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கப்படுது. அதாவது 24/3/2021 அது வரைக்கும் கெடு வந்து கொடுக்கப்படுது. இந்த தேதிக்குள்ளாக அந்த பல்கலைக்கழகமே சம்மந்தப்பட்ட அந்த 28 கட்டிடங்களையும் இடித்து அரசுக்கு வந்து நிலத்தை வந்து ஒப்படைக்கணும். தவறினால் அரசாங்கம் என்ன செய்யும், இந்த இடிப்பை, இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களை வந்து இடிக்கப்படும், அரசாங்க தரப்பில் இடிக்கப்பட்டு அந்த தொகை வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து கொடுக்கப்படும், அதனை வந்து பல்கலைக்கழகம் ஏற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த கெடு விதிச்சு 50 நாட்களை வந்து தொடப்போகுது. இதுவரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்டதாக தெரியல. அரசினுடைய நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம்
குடிசைகள், வீடுகள், ஏழை எளிய மக்களுடைய அந்த நிலங்கள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் 31 ஏக்கரை 35 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வச்சிருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஆக்கிரமிப்பு என்றைக்கு மீட்கப்படும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. இப்போ அடிப்படையில் நம்ம வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு பிரதான ஒற்றுமை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் இஸ்லாமியர்களுடைய புனித மாதம் ரமலான், அந்த மாதத்தில் இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே வம்பிழுக்கணும்னு எண்ணற்ற விடயங்கள் வந்து செய்யப்பட்டுச்சு. பள்ளிவாசலில் வந்து குழாய்கள் வந்து அகற்றப்பட்டுச்சு. பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும் போது அங்கே போயிட்டு கலவரங்கள் மூட்டும் விதமாக கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இஸ்லாமியர்கள் வந்து உண்மையிலே வந்து இந்த ஒரு மாத காலமாக பெரிய துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க. அதில் தான் எல்லாவற்றிற்கும் இது எல்லாவற்றிற்கும் உச்சமாக ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேரில் டெல்லியில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி, ஸ்டேட்டஸ்கோ ஆர்டரையும் மீறி அங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய கடைகள், வீடுகள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்புன்ற பேரில் சூறையாடப்பட்டுச்சு. இப்படி பாஜக ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை வந்து வஞ்சம் வைத்து பழி திருத்துச்சு, இது ஒரு பக்கம். இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், ஆக்கிரமிப்பு அப்படின்னாலே இவர்களுடைய கண்ணுக்கு தெரிவது எல்லாமே வந்து குடிசைகள், ஏழை எளிய மக்களுடைய வீடுகள், வாணிப கடைகள், இதெல்லாமே தான் வந்து தெரியுது. நான் என்ன கேட்குறேன், ஆக்கிரமிப்பு சரி, இப்போ அரசினுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பை வந்து மீட்கணும் அப்படின்னா கட்டாயம் மீட்கணும். ஆனால் இதுவரைக்கும் நான் கேட்குறேன், இதுவரைக்கும் அது அதிமுக ஆட்சியிலையாக இருக்கட்டும், திமுக ஆட்சியிலையாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு வந்து மீட்க போகிறோம், ஆக்கிரமிப்பு வந்து மீட்க போகிறோன்னு சொல்லி யாருடைய நிலங்களை வந்து இடித்து தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் கேட்குறேன், ஆக்கிரமிப்புன்ற பெயரால் ஏதாவது ஒரு பெரிய ஃப்ளாட்ஸோ, ஒரு பெரிய ஒரு மாளிகையோ ஏதாவது ஒரு முறை இடிக்கப்பட்டிருக்குதா? இதுவரைக்கும் தமிழகத்தில் ஆக்கிரமித்து யாருமே வந்து மாளிகைகள் கட்டினதில்லை, எதா யாருமே வந்து ஹோட்டல் கட்டினதில்லை, யாருமே தியேட்டர் கட்டினதில்லை இருக்குது. அப்போது ஆக்கிரமிப்புன்ற பெயரால் நில குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. அப்போது இங்கே குஜராத்திகளும் மார்வாடிகளும் வந்து எண்ணற்ற ஆக்கிரமிப்புகளை இங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தி உங்களால் காட்ட முடியுமா, மார்வாடிகளுடைய நிலத்தையோ குஜராத்திகளுடைய கடைகளையோ இதுவரைக்கும் தமிழகத்தில் இடிக்கப்பட்டதாக, அவருடைய ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்டதாக ஒரே ஒரு செய்தி காட்ட முடியாது, ஒரு செய்தி கூட இருக்காது. ஏன்னு கேட்டோம்னா, இவர்களுக்கு ஆக்கிரமிப்புனாலே தெரியக்கூடியது ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுடைய வீடுகள், குடிசைகள், அந்த சேரி பகுதிகள் தான். அப்போ ஆக்கிரமிப்புன்ற பெயரால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, சிங்கார சென்னை நாங்கள் உருவாக்க போகிறோம், சென்னைக்கு நாங்கள் தான் வந்து பாலம் கட்டினோம், சென்னைக்கு நாங்கள் தான் ரோடு போட்டோம், எல்லாமும் சரி, சென்னையில் வாழ்கிறதுக்கு பூரவகுடி மக்கள் இல்லையே, பூரவகுடி மக்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க? அதானே கேள்வி. சென்னையில் ஒரு பக்கம் பாலம் இருக்குது, ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது, இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டு பறக்குது, ஆனால் பூரவகுடி மக்கள் நான் தலைநகரனுடைய மையப்பகுதியை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல. இன்றைக்கும் நீங்கள் சென்னையில் எடுத்து பாருங்கள், இங்கே மால்ஸாக இருக்கட்டும், தியேட்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த இடம் எல்லாமே ஒரு காலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற அடிப்படையில் பூரவகுடி மக்களுடைய குடிசையாக இருந்ததை அகற்றிவிட்டு நீங்கள் எல்லா மால்ஸையும் எடுத்து பாருங்கள், எல்லா தியேட்டர்ஸும் எடுத்து பாருங்கள், ஒரு காலத்தில் அது பூரவகுடி மக்களுடைய நிலமாகத்தான் இருந்திருக்குதும். அப்போது சிங்கார சென்னை உருவாக்குன்ற பேரில் பூரவகுடி மக்களை வந்து அகற்றி விட்டுட்டு குஜராத்திகளுக்கும் மார்வாடிகளுக்கும் பார்ப்பன பனியா கூட்டத்திற்கும் அடிவருடிகளாக வேலை செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு திமுக அரசு செஞ்சுட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசும் அதைத்தான் செய்தது. அப்போது இங்கே நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆக்கிரமிப்பு அகற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை எல்லோருக்கும் அளவுகளாக வைங்க. நீதி அப்படின்றது வந்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும், சட்டம் அப்படின்றது வந்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும். நீங்கள் பெத்தேல் நகர்லையும் திருவொற்றியூர்லையும் இன்றைக்கு கோயின்சாமி நகர்லையும் ஆக்கிரமிப்பு அகற்றுறீங்கன்னா சரி அகற்றுங்க, ஆனால் அதே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய மார்வாடிகளுடைய குஜராத்திகளுடைய இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமி செஞ்சு வச்சிருக்குல்ல, இந்த நிலத்தை அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடித்து தள்ளுவதற்கு, அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றுவதற்கு ஏன் தமிழக அரசுக்கு தெம்பு துணிவும் இல்லை? ஏன் இல்லை? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா யார் ஆக்கிரமிச்சா, எப்படி ஆக்கிரமிச்சாங்க? இங்கே இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தது, கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தது திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சியினுடைய ஆட்சி தான். அப்போ இவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து மக்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்களா? அப்போ இவங்களுடைய ஆட்சி வரும்போது இவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த அரசு பதவியில் இருந்தவங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து அவங்க பட்டா போட்டு போலியாக ஒரு பத்திரத்தை போட்டு இவங்களுடைய துணையோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது. அப்போ அவங்க மேலே எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன? இப்போ ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வீடுகள் அகற்றுறீங்க, அதுக்கு துணை போனவங்க மேலே என்ன நடவடிக்கை? அந்த கேள்வி எழுதுல. அப்போது இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அந்த கேள்வியை தான் எழுப்பியிருந்தது. ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க, அதிகாரிகளுக்கு தெரியாமல், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு தெரியாமல் அந்த ஆக்கிரமிப்பு எப்படி நிகழ்ந்தது என்கிற கேள்வியை
உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. மிகச்சரியான கேள்வி, அந்த கேள்வியை தான் இப்போ நம்ம மூலம் எழுப்புறோம். அப்போ ஆக்கிரமிப்புன்ற பேரில் ஏழை எளிய மக்களினுடைய, சாமானிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களினுடைய வீடுகள், அவருடைய கட்டிடங்கள் இடிக்கப்படுறத எதன் பொருட்டும் நம்ம வந்து சகிச்சிக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்புன்றதை எல்லோருக்கும் சமன்படுத்துங்க. யார் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறார்களோ எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லோருடைய அந்த ஆக்கிரமிப்பையும் அகற்றுவது தான் சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அதே போல் ஏழை எளிய சாமானிய மக்களுடைய வீடுகளை அகற்றுறீங்க அப்படின்னா அதற்கு உரிய மாற்று இடம் கொடுங்க, உரிய வேலை வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுங்க. அதுதான் ஒரு சரியான அரசினுடைய அணுகுமுறையாக இருக்கும்.